ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. 100 டே வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 47 இன்னைக்கு என்னோட வெயிட்டு 59 கிலோவும் 700 கிராமும் காமிக்குது. கொஞ்சம் முன்ன பின்ன ஏறும் இறங்கும் நார்மல் தான். கரெக்டாக டயட்டையும் எக்ஸசைஸையும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் இருக்க தான் செய்யும். எதையுமே விடாமுயற்சி தான் நம்மளுக்கு வந்து வெற்றி கொடுக்கும். ஸோ வாங்க விளாக் என்ன அப்படின்றது பார்க்கலாம். காலையில் ஃபர்ஸ்ட்டாக எடுக்கிறது ஆம்லா ஜூஸ் தான் இன்றைக்கி எடுத்துக்கிறேன். ஒரு நாள் ஆம்லா ஜூஸ்னா ஒரு நாள் வெண்பூசணி ஜூஸ், ஒரு நாள் சுரக்காய் ஜூஸ், அப்படி மாற்றி மாற்றி எடுத்துக்கலாம். இல்லை கண்டினியூஸாக ஒரு 40 நாளைக்கு இல்லை 1 மாதம் 2 மாதத்துக்கு கண்டினியூஸாக சுரக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா வெண்பூசணி ஜூஸ் அது மாதிரி கண்டினியூவாக 1 மாதத்துக்கு எடுங்க. ஆம்லா ஜூஸ்லாம் வந்து டெய்லி எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நான் ஃபஸ்ட்டாக எடுக்கிறது ஆம்லா ஜூஸ் தான். படி எடுக்கிற டைம் மணி 8:30 ஆகுது. 41வது நாள்லேருந்து 50 நாள் வரைக்கும் சேலஞ்ச் அப்படின்றது முளைக்கட்டின பச்சைப்பயிர்கள் ப்ரோட்டீன் ரிச்சான உணவுகள் எடுக்கிறது தான். நான் எப்பயும் போல 100 கிராம் முளைக்கட்டின பச்சைப்பயிறு, 100 கிராம் மாதுளம்பழம், 50 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். ஊற வச்ச நட்ஸ் எல்லாம் போட்டு அப்படியே எடுத்திருக்கேன் ஃபுல்லாக. ஸோ மார்னிங் டிஃபனாக எடுக்கிறது இதுதான். நல்லா மென்று மெதுவாக சாப்பிடுங்க, அப்போ தான் சீக்கிரமாக செரிமானம் ஆகும். பச்சைப்பயிரை வேகமாக சாப்பிட்றாதீங்க. மதியான சாப்பாடு எடுக்கிற டைம் மணி 12:30 ஆகுது. இன்றைக்கி குஸ்கா சோறு மாதிரி தான் வச்சுருந்தேன். குஸ்கா சோறு வந்து 150 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் முட்டை ஆம்லெட்டு, 2 முட்டை போட்டு ஆம்லெட் எடுத்திருக்கேன். இது தயிர் பச்சடி 50 கிராம், வெங்காயம் அப்புறம் வெள்ளரிக்காய் போட்டு அப்படியே தயிர் பச்சடி மாதிரி வச்சுருக்கேன். ஸோ மதியான சாப்பாடாக எடுக்கிறது இதுதான். இன்றைக்கி காய்கள் எதுவும் பண்ணலை. ஸோ அவங்களுக்கு வந்து குஸ்கா ப்ளஸ் சிக்கன் பண்ணதுனால நான் சிக்கன் எடுக்க மாட்டேன். ஸோ வெயிட் லாஸில் இருக்கவங்க சிக்கன் எடுத்துக்கலாம். கொழுப்பில்லாத சிக்கனாக எடுத்துக்கோங்க. சிக்கன் பிரஸ்ட் எடுக்கிறது, கோழி கால் எடுத்துக்கிறது, நாட்டுக்கோழி எடுத்துக்கிறது, அந்த மாதிரி எண்ணெய் கம்மியாக குக்கிங் கம்மியாக எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து நான்வெஜ் எடுக்க மாட்டேன், அதனால் முட்டை மட்டும் தான் நான் சாப்பிடுவேன். அதனால் முட்டை மட்டும் 2 ஆம்லெட் போட்டு எடுத்துக்கிறேன். ஸ்நாக்ஸாக மணி 3:00 ஆகுது. இன்றைக்கி வாட்டர் மெலன் தான் எடுத்திருக்கேன். எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் 4 மணிக்கு. ஒரு 1 ஹவர் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்குது. எங்கே போகிறேன் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வாட்டர் மெலனை சாப்பிட்றேன். 4 மணிக்கு இன்றைக்கி அப்பர் பாடி ஒர்க் அவுட் 2 செட்டு பண்ணியிருக்கேன். லோயர் பாடி ஒர்க் அவுட் 1 செட்டு தான் பண்ணேன். ஆனால் 1 செட்டு அப்படின்றது 30 கவுன்ஸில் பண்ணுவேன். 2 செட்டு அப்படின்றது 20, 25, 30 அந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணிக்கிறதா. ஒவ்வொரு எக்ஸசைஸை பொறுத்து எனக்கு கவுண்ட்ஸ் மாறும். ஸோ இன்றைக்கி நான் 1.5 ஹவர்ஸ் அப்படின்றது செம்மையாக ஃபினிஷ் பண்ணிட்டேன் என்னோடய எக்ஸசைஸை. ஈவினிங்கில் ஒரு ஃபோர்ஸ் அகாடமியில் என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அது யார் அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான், லக்ஷ்மி அப்படின்னு சொல்லி. லக்ஷ்மி அம்மான்னு தான் நான் கூப்பிடுவேன் அவங்களை கூப்பிடும்போது. அவங்க பையனோட ஃபோர்ஸ் அகாடமிக் தான். ஸோ அகாடமிக் நேம் வந்து விபிஆர் க்ரீன் விங்ஸ். குன்றத்தூர் மெயின் ரோடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கோவூரில் இருக்குது. ஸோ உமன்ஸ் டே செலிப்ரேஷனுக்காக இன்வைட் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. நிறைய லேடிஸ் வந்திருந்தாங்க. எல்லாருமே செம்ம உற்சாகமாக செம்மையாக போட்டியில் கலந்துக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். முந்திலாம் யாரும் உட்காந்த சீட்டை விட்டு எந்திரிச்சு வரமாட்டாங்க. பட் ஆனால் இங்கே வந்து நல்லா என்கரேஜ் பண்ணாங்க, எல்லாருமே வந்தாங்க. ஸோ கயர் இழுக்கிற போட்டி ஒன்று நடந்தது, அதுக்கப்புறம் மியூசிக்கல் சேர் நடந்தது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஈவெண்ட்லேயும் லேடிஸ் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக கலந்து பயங்கர சந்தோஷமாக அவங்களும் என்ஜாய் பண்ணாங்க. டான்ஸ்லாம் போச்சு, பயங்கர என்ஜாய்மெண்ட் இருந்தது. அதே நேரத்தில் லேடிஸ் நல்லா செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க எல்லாருமே. அதே நேரத்தில் பெஸ்ட் உமன்ஸ் ஒரு சிலருக்கு அவார்டும் கொடுத்தாங்க. அவங்க ஹெல்த் ரிலேட்டடாக ஒரு ஃபிட்னஸாக எனக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பண்ணுற உமன்ஸ், டாக்டர் எல்லாருமே வந்திருந்தாங்க. எல்லாத்துக்குமே வந்து அவார்டு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு அவார்டும் கொடுக்கு. ஸோ பெண்கள் எல்லாருமே செம்மையாக என்கரேஜ் பண்ணாங்க. அவங்களுக்கும் அடுத்து வந்து இது என்ன அப்படின்னா ஒரு மோட்டிவேஷன் நடக்கும் எல்லா பெண்களுக்குமே. நம்மளும் ஒன்று சாதிக்கணும், நம்மளும் ஒன்று பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்குள்ளே கண்டிப்பாக வந்திருக்கும். ஒரு ஹெல்த்தியான லைஃபை ரன் பண்ணுறதுனால சரி, அடுத்த கட்டத்துக்கு நம்ம எப்படி முன்னேறி போகணும் அப்படின்றத அவங்களும் இதிலேருந்து கற்றுக்குவாங்க. ஒரு சின்ன சின்ன பாடம் தான் எல்லாத்துக்குமேவும். ஒரு சின்ன கல் தான் நாளைக்கு வந்து ரோடு போகிறதுக்கு உதவுன்ற மாதிரி தான். எல்லோரும் அதே நேரத்தில் எல்லோரும் செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். திரும்பி வரும்போது மணி வந்து 7:30 ஆயிடுச்சு. ஸ்வீட் இருக்கும் அப்படின்றனால வரும்போது நிதிஷ் ரொம்ப பசிக்குதுமானா, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சின்ன ஹோட்டல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இட்லி தோசைலாம் நல்லாயிருக்கும், அந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டேன். இன்றைக்கி புதுசாக வந்து ஆனியன் ரவா தோசை நான் சாப்பிட்டேன், நிதிஷ் வந்து பன்னீர் தோசை சாப்பிட்டான். வெளியே போய் நீங்கள் சாப்பிட்ற நிலமை வந்தாலும் மைதா அப்புறம் எண்ணெய் பலகாரங்களை தவிர்த்துக்கோங்க. நான் நார்மலாக ஒரு தோசை தான் சாப்பிட்ருக்கேன். தோசை சாப்பிட்டாலே நம்மளுக்கு கொஞ்சம் வெயிட் ஏறதா செய்யும். உமன்ஸ் டே செலிப்ரேஷன் போன இடத்துல 2 மரக்கன்று கொடுத்தாங்க. ஸோ செவ்வரளி பூ தான். நைட்டு கடைசியாக எடுக்கிறது ஃபேட் கட்டட் ட்ரிங்க் தான் எடுக்கிறான். நல்லா சூடாக இருக்குது. மணி வந்து 9:00 இன்னைக்கு, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சாப்பிட்டது 8 மணிக்கு சாப்பிட்டான். இன்னைக்கு நைட்டு சாப்பாடு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதே நேரத்தில் ஃபேட் கட்டட் ட்ரிங்கும் கொஞ்சம் லேட்டாக எடுக்க ஆரம்பிச்சிட்டான். கொஞ்சம் வெளியே போயிட்டு ஃபங்க்ஷன் அப்படின்றதுனால கொஞ்சம் டைமிங் தள்ளி ஆயிடுச்சு. இன்னைக்கு டயட் அண்ட் எக்ஸசைஸை செம்மையாக ஃபாலோ பண்ணிட்டான்.
இன்னைக்கு வந்து உமன்ஸ் டே, இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே. நல்லா நான் செலிப்ரேஷன் பண்ணேன், செம்ம ஹாப்பியாக செலிப்ரேஷன் பண்ணேன். அதே நேரத்தில் கொஞ்சம் அடியும் வாங்கிட்டு வந்துட்டேன், கை கொஞ்சம் வீங்கி இருக்கு. கொஞ்சம் ரோப் இழுக்கும் போது நான் கவனிக்கல, ரோப்பை நல்லா கையில் சுற்றிட்டேன் போல்க. அது அங்கே தெரியல எனக்கு, இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் வீங்கிடுச்சு. ஒரு சைடாக நாளைக்கு எக்ஸசைஸ் பண்ண முடியுமா தெரியல, நாளைக்கு காலைல பார்த்தா தான் தெரியும். இன்னைக்கு ஆனால் என்னோட டயட் அண்ட் எக்ஸசைஸை நான் செம்மையாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். மீண்டும் நாளை சந்திக்கலாம்.